எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம செட்டிநாடு சமையல என்ன பார்க்க போறோம்னா, அதாவது நம்ம தோட்டத்துல விளைஞ்ச மாங்காயை வச்சு மாங்காய் தொக்கு ரொம்ப நல்லா இருக்கும். இது வந்து எங்கள் ஊரில் ரொம்ப ஃபேமஸ். அதாவது கல்யாண வீட்டிலலாம் செஞ்சு வைப்பாங்க, ரொம்ப நல்லா இருக்கும். பந்தியில் உட்காந்தா இந்த மாங்காய் தொக்காக தான் வலிச்சு வலிச்சு சாப்பிடுவோம், அந்த அளவுக்கு நல்லா இருக்கும். இன்னைக்கு அதே மாதிரி கல்யாண வீட்டில் வைக்கிற மாங்காய் தொக்கு எப்படி வைக்கிறது அப்படிங்கிறத இன்னைக்கு அதே மாதிரி நான் செஞ்சு காட்ட போகிறேன். இல்லை, இந்த காம்பை வெட்டிடுங்க. தோலெல்லாம் சீக்கக்கூடாது, தோலோட தான் போடணும். இதுக்கு இதுக்கு வந்து நல்ல விளைஞ்ச காயாக இருக்கணும், அப்போ தான் ரொம்ப நல்லா இருக்கும். பிஞ்சுக்காயும் போட்டுக்கலாம், நடுத்தரமான காயெல்லாம் போடலாம் நல்லாயிருக்கும். பிஞ்சுக்காய் கொஞ்சம் தோப்படிக்கும், நடுத்தரமான காய் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஆனால் நல்ல விளைஞ்ச காயில் செஞ்சிங்கன்னா அவ்வளோ நல்லாயிருக்கும். அதை இந்த மாதிரி போட்டால் தான் நல்லாயிருக்கும். அதுக்கு கரெக்டாக வெட்டி போட்டுக்கணும். இப்போ இதே மாதிரியே எல்லாத்தையுமே வெட்டிக்கலாம். கொட்டையெல்லாம் போடுவாங்க, நம்மளுக்கு கொட்டையெல்லாம் வேண்டாம். கொட்டை எடுத்துட்டு அந்த சதையை மட்டும் போட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாம் வெட்டியாச்சு, பாருங்க ஒரே மாதிரி எல்லாமே வெட்டி இருக்கிறோம். இப்போ இதை ஒரு பாத்திரத்தில் போட்டு ஒரு கலவு கழுவிக்கலாம். நல்லா கழுவிடணும், அந்த பால் போகும். நிறைய தண்ணி ஊற்றி இந்த மாதிரி நல்லா அலசி எடுத்துருந்தோம். இப்போ நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ இதில் கொஞ்சம் போல் தண்ணி விட்டுக்கலாம், கொஞ்சம் கூடவே விட்டுக்கோங்க. இதை வேக வச்சு லைட்டாக இந்த தண்ணியை இருத்துறணும், இல்லாட்டி நம்ம எண்ணெய் தான் வெள்ளம் போட்டாலும் ஒரு புளிப்பு தன்மை இருக்கும். அதனால் கொஞ்சம் தண்ணி கூட வச்சு கொஞ்சம் லைட்டாக இருத்துருங்க, கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க. இப்போ இதை வேக வச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அடுப்பில் வச்சாச்சு. ஒரு மூடி போட்டு அரை வேக்காடு வேக விடணும், வேகட்டும் நான் காட்டுறேன். இப்போ பாருங்கள், முக்கவாசி வந்தால் போதும், ரொம்ப நல்லா வேகணுங்கிறது இல்லை. இதை சில பேர் குக்கரில் கூட போடுவாங்க, நாங்கள்லாம் குக்கரில் போட மாட்டேன். இந்த மாதிரி பாத்திரத்தில் வச்சு தான் வேக வைப்போம். இந்த தண்ணியை இருத்துக்கலாம். இப்போ அந்த தண்ணியெல்லாம் இருத்தாச்சு, பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். இப்படியே மூடி வச்சுருவோம், இருக்கட்டும். இப்போ அதே பேனை கழுவிட்டு அடுப்பில் வச்சுருக்கிறேன். இதில் வந்து பாவு காய்ச்சணும், கொஞ்சம் போல் தண்ணி விட்டுக்கலாம். தண்ணி காயட்டும். அஞ்சு மாங்காய்க்கு, அது அஞ்சு மாங்காய் நல்ல பெரிய மாங்காய், அதனால் 200 கிராம் வெள்ளம் எடுத்துருக்குறேன். 200 கிராம் கண்டிப்பாக போடணும், அப்போ தான் இந்த தொக்கு நல்லாயிருக்கும். இப்போ இதை தண்ணிக்கில் போட்டுக்கலாம். போட்டு இது நல்லா கரையை விடணும், கரைஞ்சி வடிகட்டிக்கணும். ஏன்னா தூசியெல்லாம் இருக்கும், இது கரையட்டும். பார்த்திங்கன்னா பாருங்கள், வெள்ளமெல்லாம் நல்லா உருகிருச்சு. இதில் வந்து கல் மண் தூசி ஏதாவது இருக்கும், அதனால் இப்போ நம்ம வடிகட்டிக்கலாம். இப்போ மறுபடியும் கழுவிட்டு இதிலே ஊற்றி கொதிக்க விட்டுருக்குறேன். இப்போ இது இன்னும் கொஞ்சம் நல்லா கொதிக்கட்டும். இதுக்கு பதமெல்லாம் தேவையில்லை, கொஞ்சம் கெட்டியாக வரணும். இப்போ இந்த மாதிரி நல்லா சர்க்கரை பாவு நல்லா வந்து ஓரளவு கெட்டியாக வரணும், கொதித்து வேகணும். நம்ம வேக வச்சுருக்குறோம் இந்த மாங்காயை, அதில் சேர்த்து அந்த வெள்ளத்தோடவே வேக விடணும், அப்போ தான் உள்ளே இருந்து நல்லா சாரும். மாங்காய் வந்து இதுக்கு முன்னாடி வேகிறதா, இல்லை வெள்ளம் பட்டுருச்சுன்னா வேகாது. அதனால் உங்களுக்கு எந்த அளவுக்கு வேகணுமோ, நல்லா குழையணும்னா குழைய வச்சுக்கோங்க, இல்லை அரை வேக்காடை பிடிக்குமுன்னா அரை வேக்காட்டில் எடுத்துருங்க. இந்த வெள்ளம் பட்டதுக்கப்புறம் ரொம்ப வேகாது, கொஞ்சம் வேகுமே தவிர ரொம்ப வெந்துடாது. அதனால் எந்த அளவுக்கு வேணுமோ அந்தளவுக்கு வேக வச்சுக்கோங்க வெள்ளம் போடுறதுக்கு முன்னாடி. இப்போ இதில் ஒரு 10 நிமிஷம் சுலோபிலே இருக்கணும், அப்போ தான் அந்த உள்ளையெல்லாம் நல்லா சாரும். இப்போ இது வேகட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கொதிச்சு வேகுது, அதாவது சர்க்கரை பாகத்தில் அந்த மாங்காய் கொதிச்சு வேகணும், அப்போ தான் அந்த மாங்காயோட தொக்கு நல்ல டேஸ்ட் இருக்கும். ஊர்லலாம் செட்டிநாட்டிலலாம் இதே மாதிரி தான் செய்வாங்க, அப்படி வலிச்சு அப்படி வாயில் வச்சு அவ்வளோ நல்லா இருக்குங்க. பாருங்கள் அந்த கொதிக்க கொதிக்க அந்த மாதிரி வரணும், உள்ளுக்குள்ளே ஃபுல்லாக அந்த தோல் ஃபுல்லாகவுமே இறங்கிடணும். சில பேர் வந்து சும்மா அப்படியே போட்டு தாளித்து விட்டுட்டு இறக்க போயில வெள்ளத்தை போட்டு இறக்கிடுவாங்க. நீங்கள் அந்த மாதிரி பண்ணினீங்கன்னா அந்த வெள்ளமும் அந்த மாங்காயும் ஒன்றோட ஒன்றா உறவு சேராமல் இருக்கும். அதாவது அந்த தோல் பக்கம் பார்த்திங்கன்னா வெள்ளம் வந்து உள்ளே இறங்கியிருக்காது, அந்த மாங்காய் உள்ளுக்குள்ளேயும் சர்க்கரை இறங்கியிருக்காது, நல்லா இருக்காது. இது ஃபுல்லாகவுமே அந்த தோல் உள்ள எல்லாமே நல்லா வெந்து சர்க்கரை பாவு இறங்கி ஃபுல்லாகவுமே இருக்கும், நல்லாயிருக்கும்.
இப்போ பாருங்கள் எவ்வளோ நம்ம வந்து சக்கரை பாவில் போட்டால் பாருங்கள் வெந்து நல்லா வத்தியது பாருங்கள், வெந்து நல்லா வத்துது. ஆனால் மாங்காய் உடையில பாருங்கள் இப்படி தான் இருக்கணும். அவ்வளவுதான். இப்போ இதை இறக்கிட்டு இதை தாளிச்சு கொட்டிக்கலாம். இதுக்கு மேலே இன்னும் வேக விடக்கூடாது, ஏன்னா அந்த அந்த தொக்கு வேணும். இதில் வந்து ஒரு மண்டி மாதிரி வரும். இதுதான் மாங்காய் மண்டிங்கிறது. இந்த மாங்காய் மண்டி இந்த பாருங்கள் இதை வளைச்சு நம்ம சாப்பிட்டா அவ்வளோ நல்லாயிருக்கும். பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் அந்த மாங்காய் மண்டி. இப்போ இதை இருக்கட்டும், தாளிச்சுக்கலாம். இப்போ தாளிக்கிறதுக்கு உடச்சிட்டு இடத்துல வச்சுருக்கிறேன். கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கோங்க, நிறைய எண்ணெய் தேவையில்லை. கொஞ்சம் நல்லா போதும் எண்ணெய். காரத்துக்கு ரெண்டு வரமிளகாய் பிச்சு போட்டுக்கோங்க. கொஞ்சம் போல் கடுகு உளுந்தம் பருப்பு, கடுகு பொரிஞ்சது, கொஞ்சமாக கருவேப்பில்லை, அவ்வளோதான். அடுப்பு ஆஃப் பண்ணியாச்சு. இப்போ மாங்காய் தொக்கில் போட்டுக்கலாம். சூப்பரான மாங்காய் தொக்கு, ரொம்ப அருமையாக இருந்திருக்கு. இப்போ பாருங்கள் மாங்காய் தொக்கு, அதாவது மாங்காய் தொக்குன்னு சொல்லலாம், மாங்காய் பச்சடின்னு சொல்லலாம். எங்கள் ஊரில் மாங்காய் பச்சடின்னு தான் சொல்லுவாங்க. இந்த கல்யாணத்துலலாம் வைப்பாங்க, மாங்காய் பச்சடின்னு தான் சொல்லுவாங்க. ரொம்ப நல்லா இருக்குங்க. ஆனால் சின்ன குழந்தையில அப்படியே இலையில வைப்பாங்க, அவங்க ஓடும் வலிச்சு வலிச்சு அதுவாக சாப்பிடுவோம், அவ்வளோ நல்லாயிருக்கும். இன்னைக்கு அதே மாதிரி அதே டேஸ்ட்ல பண்ணியிருக்கிறேன் பிள்ளைங்களை. எங்க அம்மா சின்ன வயசுல மட்டும் இல்லை, இப்ப நாங்க போனாலும் அடிக்கடி வந்து எல்லா கல்யாண ஃபங்க்ஷன்லயும் இந்த மாங்காய் பச்சடி வைப்பாங்க. எனக்கும் ரொம்ப பிடிக்கும், நான் நல்லா வலிச்சு வலிச்சு சாப்பிடுவேன். அதே நிறைய பேர் வந்து மாங்காய தாளிச்சு விட்டு வேக விட்டுட்டு வெள்ளத்தை போட்டு இறக்கிடுவாங்க. அந்த மாதிரி இறக்குனீங்கன்னா உள்ள சாராது, வெளியில மட்டும்தான் இருக்கா. இது மாதிரி நாங்க செஞ்ச மாதிரி செஞ்சீங்கன்னா தான் அந்த டேஸ்ட் அப்படி இருக்கும். இது வந்து அதாவது சின்ன குழந்தைங்களேருந்து பெரியவங்களேருந்து வளைச்சு திங்கணும்னா இந்த மாதிரி செய்யணும். நான் செஞ்ச மெத்தடில் நீங்கள் செஞ்சு பாருங்கள், அவ்வளோ அருமையாக இருக்கும். மாங்காய் பச்சடி பண்ணியிருக்கிறேன், வாழைக்காய் பொரியல், சாம்பார், புளிக்குழம்பு. புளிக்குழம்புக்கும் மாங்காய் பச்சடிக்கும் அவ்வளோ நல்லா இருக்குங்க. ஃபஸ்ட்டு வந்து வெண்டைக்காய் புளிக்குழம்பு தான் ஊற்றி சாப்பிட போகிறேன். சாம்பார் இருக்குது, மாங்காயோட புளிப்பும் இருக்கும், அதில் போட்டிருக்கிற வெள்ளத்துக்கான இனிப்பு டேஸ்ட்டும் இருக்கும், மிளகா கடுகெல்லாம் போட்டு தாளிச்சதுனால அந்த தாளிப்பும் இருக்கும், காரமும் இருக்கும். அது அப்படியே அது வந்து நல்லா கெட்டியாகவும் இல்லாமல் கொளக்குளன்னும் இல்லாமல் அது ஒரு மாதிரி தேன் எடுத்து வாயில் வைக்கிற மாதிரியே இருக்கும், ஒரு ஃபீல் மாதிரி இருக்கும். இன்னொன்று வந்து இதில் ரெண்டு சின்ன வெங்காயம் போட்டு தாளிச்சுக்குவாங்க, இன்னும் நல்லாயிருக்கும். நான் போடலை, அரைமிளகா கடுகு உப்பு தான் போட்டுக்கிறேன். ஏன்னா சின்ன வெங்காயம் வந்து எனக்கு வந்து இந்த மாங்காய் தொக்கில் வெங்காயம் போட்டால் எனக்கு பிடிக்காது, அதனால அம்மா போடலை. ஸோ உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் வந்து சேர்த்துக்கோங்க. சாப்பிட்றேன் மாங்காய திங்கிறத விட பாரு, இப்படி வலிக்கணும். நம்ம இந்த கடையில் நேச்சுரோ பைட் சாப்பிடுவோம் பார்த்துருக்கீங்களா, அந்த மாங்காய் சாக்லேட்டு அது மாதிரியே இருக்கும். அந்த வலிச்சு சாப்பிட்றது மாங்காயோட கடிச்சா அது அந்த ஒரு பொரியல் டேஸ்ட்டு, அந்த மாதிரி சாப்பிட்லாம். அதை மட்டும் சாப்பிட்டோம்னா எனக்கு நிஜமே அந்த நேச்சுரோ பைட்டை கடிக்கிற மாதிரியே ஒரு ஃபீல் இருக்கும். நான் செஞ்ச மெத்தடில் நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், செட்நாட் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வாழ்க வளமுடன்.